வணக்கம். நியூஸ் அட் நைனுடன் குலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாமையே ஏற்றுக்கொள்வதாக அமைச்சரவை பேச்சாளர் டாலஸ் அழகுப்பெருமை தெரிவிப்பு. சிறிலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது கடுமையான விமர்சனம். நாட்டில் மேலும் 23 கொரோனா மரணங்கள், மேலும் 520 பேருக்கு கொரோனா தொற்று. தமிழ் மக்களுக்காக கனடா அரசு தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும் என கனடா தூதுவரிடம் யாழ் மாநகர முதல்வர் வேண்டுகோள். சட்டவிரோதமாக நியூசிலாந்து செல்வதற்கு ஆயத்த நிலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த 63 பேர் திருகோணமலையில் கைது. நாட்டில் ஆட்சியாளர்கள் இல்லாத நிலைமையே காணப்படுவதாக விஜிதஹேர தெரிவிப்பு. ஆயுதங்களை அதிகரிப்பது தற்காப்புக்காக மட்டுமே என வடகொரிய ஜனாதிபதி தெரிவிப்பு. விரிவான செய்திகளில் தொடர்வன பிரதான செய்திகள். அறிவிலை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாமையை ஏற்றுக்கொள்வதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அல சடகப்பெருமை தெரிவித்துள்ளார். 69 லட்சம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை உரிய முறையில் நிறைவேற்ற இயலாமையை தாமும் ஏற்றுக்கொள்வதாக அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இணையவழியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனத்துமா கிசிலசக கொத்தனகதிவாத் பிரகாசகிரேன மம அசமத் பிரகாஷார் மைத்தனைக்க நிவரதிக்கரகிரேன் ஜனாதிபதி எந்த இடத்திலும் தான் தோல்வி அடைந்துள்ளதாக கூறவில்லை, அதனை திருத்திக் கொள்வது சிறந்ததாகும். ஏனென்றால் 69 லட்சம் மக்கள் வாக்களித்து எம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்தமையின் ஊடாக எதிர்பார்த்தவற்றை உரிய முறையில் நிறைவேற்ற முடியவில்லை என்பதை அமைச்சரவை உள்ளிட்ட அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி கூறினார். இது சாதாரணமான சுய விமர்சனமாகும், அதனை நாமும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அவர் இதனை நேர்மையாக கூறியிருக்கின்றார். அந்த விடயத்திற்கு இவ்வேறு அர்த்தம் கற்பிக்க வேண்டாம். அந்த பிழைகளை திருத்தி முன்னோக்கி நகர்வதற்கு நாம் முன்படுகின்றோம். எமது அரசாங்கம் ஜனநாயக அரசாங்கமாகும். ஆகவே வாத விவாதங்கள் குற்றச்சாட்டுகள் என்பன சாதாரணமான விடயமாகும். சீன உரம் தொடர்பான விவகாரத்தை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாற்ற சிலர் முயற்சிக்கின்றார்கள். இது அப்படியானதொரு பிரச்சனை அல்ல. இது சாதாரணமானதொரு சிறிய பிரச்சனையாகும். சீனாவுடனான உறவுக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையிலேயே சில செய்திகள் வெளியாக ஆரம்பித்துள்ளன. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. சீனா இந்தியா ஆகிய நாடுகளோடு சிறந்த உறவை பேணி வருகின்றோம். இது சாதாரண ஒரு இறக்குமதி ஏற்றுமதி விடயமாகும். எனவே அந்த இடத்தில் கொடுக்கப்பட்ட விளக்கத்தோடு முடிவடைகின்றது. நாட்டில் பஞ்சம் ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என நிதியமைச்சர் ஃபைசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் எக்காரணம் கொண்டும் பஞ்சம் ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. காலாண்டுக்கு ஒருமுறை ஒவ்வொரு திட்டத்தின் முன்னேற்றத்தையும் கண்காணிக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் காலாண்டில் வெற்றியை காட்ட தவறிய திட்டங்களுக்கு மீளவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது என்று நிதி அமைச்சர் பாசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒதுக்கப்பட்ட நிதிக்கும் மேலதிகமாக ஒவ்வொரு அமைச்சும் சமர்ப்பிக்கும் உற்பத்தி பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்காக 25,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு பாதுகாப்பு தொடர்பான விவசாய அமைச்சு மற்றும் அதனோடு இணைந்த ராஜாங்க அமைச்சோடு நேற்று நிதியமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்று நிதி அமைச்சின் ஊடகப்பிரிவு இன்று வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு பற்றாக்குறையுடன் பஞ்சமும் ஏற்படப் போவதாக கூறி அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். அவர்கள் எதிர்பார்க்கும் வகையில் நாட்டில் பஞ்சம் ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கே அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளது. உற்பத்தி துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டே மாவட்டம் மற்றும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2022 ஆண்டுக்கான பாதீட்டில் முழு வருடத்திற்குமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது. காலாண்டுக்கு ஒருமுறை ஒவ்வொரு திட்டத்தின் முன்னேற்றத்தையும் கண்காணிக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் காலாண்டில் வெற்றியை காட்ட தவறிய திட்டங்களுக்கு மீளவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது. உற்பத்தி பொருளாதாரத்தில் உற்பத்தி செலவை அதிகரிப்பதை விட உற்பத்தியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இது உற்பத்தியாளர் நுகர்வோர் மற்றும்
அரசாங்கத்துக்கு பொருளாதார நன்மைகளை தரும் அரச சேவைகளுக்கு புதிதாக சேவையாளர்களை இணைத்துக் கொள்ளாது ஏற்கனவே உள்ளவர்களை பணியில் ஈடுபடுத்தி பொது சேவையை நிறைவேற்றிக் கொள்ள அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் 114 பேருக்கு ஓர் அரச சேவையாளரே இருந்தார். ஆனால் தற்போது 10 பேருக்கு ஒருவர் என்ற வகையில் அரச சேவையாளர்கள் உள்ளார்கள். உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்கவும் நுகர்வோருக்கு மலிவு விலையில் விற்பனை செய்யவும் முறையொன்றை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டை முறையாக நிர்வகிக்க முடியாவிட்டால் தகுதி வாய்ந்த தரப்பிற்கு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எரிவாயு, சீமெந்து, பால்மா போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விருப்பத்திற்கு ஏற்ப வானளாவிய உயரத்திற்கு அதிகரித்து செல்லும்போது அதனை கட்டுப்படுத்த முடியாது என சொல்லுவதாயின் அரசாங்கம் எதற்கு என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான பிரச்சினைகளிலிருந்து மக்களை மீட்டு அவர்களின் அன்றாட வாழ்க்கையை சுமூகமாக பேணுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கான திறன் அரசாங்கத்திடம் இல்லையென்றால் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக விலகி இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய குழுவிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வடைந்துள்ளது. சமையல் எரிவாயு, சீமெந்து, பால்மா உள்ளிட்ட பொருட்களின் விலையேற்றமானது கொரோனா காலத்தில் மக்களை பெரிதும் பாதிப்படைய வைத்துள்ளது. இதனால் மக்களின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. மூச்சுவிடக்கூட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனூடாக இந்த அரசாங்கத்திற்கு பொருளாதாரத்தை முறையாக கையாள உரிய வேலைத்திட்டங்கள் இல்லை என்பது தெளிவாகியுள்ளது. அரசாங்கத்திடம் முறையான கொள்கைகள் இல்லை. மக்கள் தொடர்பாக இதுவரை இந்த அரசாங்கம் சிந்திக்கவும் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட இந்த அரசாங்கத்தினால் மக்களுக்கான நிவாரணங்களை வழங்க முடியாவிட்டால் வேலை செய்யக்கூடிய தரப்பிற்கு ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு வெளியேற வேண்டும் என நாம் கேட்டுக் கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. அரசாங்கத்தின் பலவீனமான நடவடிக்கை காரணமாக சொந்த பிரதேசத்திற்கும் தன்னால் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது கடுமையான விமர்சனத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி முன்வைத்துள்ளது. கடந்த காலத்தில் மைத்ரிபால சிறிசேன மேற்கொண்ட உலங்கு வானூர்தி பயணத்தை நினைவுபடுத்திய பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா அரசாங்கத்தின் பலவீனம் பற்றியும் குறிப்பிட்டார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக பொலனர்விக்கு செல்ல முடியாதிருப்பதாக மைத்ரிபால சிறிசேன கூறினார். அன்று அவர் அமைச்சராக இருந்தபோது நானும் ராஜாங் அமைச்சராக இருந்தேன். அன்று 36 ரூபாய் நெல் விலையாக இருந்தது. அன்று அவர் உலாங்கு வானூர்தியில் சென்றிருக்கலாம். ஆனால் நான் பதுளை மகியங்கனைக்கு மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் சென்றேன். கோட்டபாய அரசாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நெல் விலையை 50 ரூபாவாக்கினோம். தனியார் துறையினர் சென்று நெல்லை 60 ரூபாய் வரை பெரும் பேசி வாங்கினார்கள். விவசாய சரிவு காரணமாக பொலனறுவைக்கு செல்ல முடியாது என்று கூறும் மைத்ரிபால சிறிசேன நெல்லிற்கு அதிக விலை எமது அரசாங்கமே கொடுத்தது என்பதை சிந்திக்க வேண்டும். இந்தியாவே வெள்ளைப்பூண்டு ஊழல் தொடர்பாக சந்தோசாவைச் சேர்ந்த மேலும் 4 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சதோச வெள்ளைப்பூண்டு ஊழல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கமைய சட்டவிரோத செயற்பாட்டிற்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை தொடர்பில் சதோச நிலையத்தின் பொது முகாமையாளர் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 38, 39 மற்றும் 42 வயதுடைய மினிமங்கொட, மீகாவத்த, கந்தான மற்றும் மாகோள ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் சந்தேக நபரான பெண் சதோச நிறுவனத்தின் பொது முகாமையாளர் என்பதுடன் மற்ற மூவரில் ஒருவர் சிரேஷ்ட விநியோக முகாமையாளர் என்பதுடன் சதோச வெளிசர களஞ்சிய சாலையில் மொத்த விற்பனை நிலைய முகாமையாளர் ஒருவரும் உள்ளிட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களை இன்றைய தினம் வெளிசர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நாராவணா இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் அழைப்பிற்கமைய இந்திய ராணுவ பதவி நிலையின் பிரதானி ஜெனரல் மனோஜ் முகுந்த நரவனே 5 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு இன்று இலங்கை வந்தடைந்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருடன் சந்திப்புகளை முன்னெடுக்க உள்ளார். அத்தோடு நாளை ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவின் பங்கேற்புடன் பத்திரமுல்லையில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் நடைபெறும் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் அவர் பங்கேற்க உள்ளார். அத்தோடு இந்திய படையினரின் பங்கேற்புடன் இடம்பெற்று வருகின்ற மித்ர சக்தி ராணுவ கூட்டு பயிற்சிகளின் இறுதிக்கட்ட நிகழ்வையும் அவர் பார்வையிடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர் சுப்பிரமணிய சுவாமி நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சுப்பிரமணியன் சுவாமி கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இன்று காலை வந்தடைந்தார். அவரை விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலயங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் டி வி சானக மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவரும் பிரதமரின் இணைப்பு செயலாளருமான செந்தில் தொண்டமான் ஆகியோர் வரவேற்றனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அலரி மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நவராத்திரி விழாவிலும் சுப்பிரமணியன் சுவாமி கலந்து கொள்வார். அத்துடன் இலங்கை ராணுவத்தின் 72வது நிறைவையொட்டி நடத்தப்படும் ராணுவ கருத்தரங்கிலும் அவர் உரையாற்றவுள்ளார். பிரதமருக்கும் ஆசிரியர் தொழிற்சங்கத்தினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தீர்வில்லாமல் நிறைவடைந்துள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் தொழிற்சங்கத்தினருக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இறுதி தீர்வில்லாமல் நிறைவடைந்ததாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர்களின் தொழிற்சங்கத்தினருக்கும் பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இது தொடர்பில் வினவிய போதே அவர் இதனை லேண்ட் செய்திகள் தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கான தீர்வினை 4 கட்டங்களாக வழங்குவதற்கு ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் பின்னராக 3 கட்டங்களாக தீர்வை பெற்றுத்தர உள்ளதாக கூறினர். அவ்வாறாக இணக்கப்பாடு ஒன்று இன்றியே எம்முடைய சந்திப்பு நிறைவடைந்துள்ளது. முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை எம்முடைய போராட்டம் தொடரும். பிரதமருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பிலான இறுதிக்கட்ட முடிவு நாளை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாண்பு செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. தொடர்வது பிராந்திய செய்திகள். நாட்டில் மேலும் 23 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் மேலும் 520 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இன்றிரவு உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளன. அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 13,377 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 520 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்களாவர். இதனால் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 527,584 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து இன்று மேலும் 10,301 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 490,800 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 23,407 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் இதுவரையில் 18 வயதுக்கு கீழ்பட்ட 69,130 சிறுவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் அதில் 67 சிறுவர்கள் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர் எனவும் குடும்பநல சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 1 மாதத்திற்கும் குறைவான 17 சிசுக்களும் 1 மாதம் முதல் 1 வருடத்துக்கு இடைப்பட்ட 17 சிசுக்களும் 1 வயது முதல் 5 வயதுக்கு இடைப்பட்ட 13 சிறுவர்களும் 6 முதல் 12 வயதுக்கு இடைப்பட்ட 12 சிறுவர்களும் 12 முதல் 15 வயதுக்கு இடைப்பட்ட 5 சிறுவர்களும் 15 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட 3 சிறுவர்களும் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பரவலில் இருந்து சிறுவர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு விசர வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் ஊடக இணைப்பாளர் வைத்தியர் கபில யாரத்ன பெற்றோர்களிடம் கோரியுள்ளார்.
இதேவேளை பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கு தேவையான சுகாதார வழிகாட்டி தற்போது கல்வி அமைச்சிடம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அந்த சுகாதார வழிகாட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மாணவர்களை வழிநடாத்த வேண்டும் என குடும்பநல சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் விசர வைத்தியர் சித்ரமாலி டி சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கோவிட் கொத்தனை உருவாகும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் மீண்டும் ஒன்று கூடும் பட்சத்தில் கோவிட் கொத்தனை உருவாகக்கூடிய அச்சுறுத்தல் நிலவுவதாக சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர். பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசிற மருத்துவர் ஹேமந்த் ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். வழிபாடுகளில் ஈடுபடும் போது உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளையும் திறப்பதற்கு அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியம் என சிறுவர் நோய்கள் தொடர்பான விசிற மருத்துவர்கள் சங்கத்தின் செயலாளர் விசிற மருத்துவ நிபுணர் ஷன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோவிட் தானமே ரோகத்தத்து ஸ்ரீலங்காவத்துல மேவனமிட்டு ஜம்கிசி பாலனையாக எத்தையுமே பவத்தினவா விஷயம். கோவிட் 19 வைரஸ் பரவலானது தற்போது இலங்கையில் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கு இரு பிரதான காரணங்கள் உள்ளன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் ஒரு மாதத்துக்கு மேலாக நாட்டில் அமலில் இருந்ததால் ஒருவருடன் மற்றொருவர் தொடர்பு கொள்வது தவிர்க்கப்பட்டதுடன் அதற்கூடாக வைரஸ் பரவலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதேபோன்று இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் இலங்கையில் மிகவும் சிறப்பாக தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு தற்போதைய நிலையில் அதிகளவானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த இரு பிரதான காரணங்களூடாகவும் கோவிட் 19 வைரஸ் பரவல் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகளில் உள்ள தொற்றாளிகளின் எண்ணிக்கை விசேடமாக ஆக்ஸிஜனின் உதவியோடு சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. இருந்த போதும் கோவிட் 19 வைரஸ் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது ஒவ்வொருவரினதும் பொறுப்பாகும். விசேடமாக டெல்டா வைரஸ் பரவல் நாட்டில் இன்னமும் உள்ளது. ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு மிக வேகமாக தொற்று பரவலாம். தடுப்பூசி செலுத்துவதனூடாக 100% தொற்று பரவலை தடுப்பது இயலாத காரியம். எனவே சுகாதார விதிமுறைகளை மக்கள் தொடர்ந்து பின்பற்றுவது அவசியமாகும். அதேபோன்று பாடசாலைகளை மீள திறப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் வீடுகளுக்குள் முடக்கப்பட்டு 2 வருடங்கள் ஆகின்றன. இந்த வருடத்தில் 1-2 நாட்கள் மட்டுமே மாணவர்களுக்கு பாடசாலைகளுக்கு செல்ல நேரிட்டது. எனவே மாணவர்களின் கல்வி நிலைமையை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை மீள திறப்பதற்கு அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பையும் நாம் எதிர்பார்த்துள்ளோம். சமூகத்தில் தொற்று பரவலின் நிலைமையை கருத்தில் கொண்டே நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளையும் திறப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும். விசிற தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோயுடைய சிறுவர்களுக்கு வடக்கு மாகாணத்தில் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக வடக்கு மாகாண சுவரசவை பணிப்பாளர் ஆ கேபீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் நடாத்திய உடவிலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது இலங்கை முழுவதும் 12 முதல் 19 வயதினர் வரையான விசேட தேவைக்குட்பட்ட மற்றும் நாட்பட்ட நோய்களை உடைய குழந்தைகளுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் பணிகள் இலங்கை முழுவதும் தற்போது இடம்பெற்று வருகின்றது. அந்த அடிப்படையிலே வடமாகாணத்திலும் யாழ் போதனா வைத்தியசாலையிலும் எங்களுடைய பொது வைத்தியசாலைகள் வவுனியா மன்னர் கிளிநொச்சி முல்லைத்தீவிலும் ஆதார வைத்தியசாலைகள் தெல்லிப்பளை பருத்தித்துறை சாவச்சேரி ஊராவத்துறையிலும் அந்த பணிகள் இடம்பெற்று வருகின்றன. ஒரு குழந்தை நல வைத்திய நிபுணர் அல்லது பொது வைத்திய நிபுணர் ஒருவர் சிபார்சுடனேயே இந்த தடுப்பூசி வழங்கப்படுகின்றது. இந்த குழந்தைகளுக்கு ஃபைசர் தடுப்பூசி 2 ஊசிகள் வழங்கப்படும். இதுவரை யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 433 பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பணியானது தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே சமூகத்தில் இருக்கின்ற இந்த விசேட தேவைக்குட்பட்ட அல்லது நாட்பட்ட நோய்களுடைய குழந்தைகளை உடைய பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் தயவு செய்து வந்து இந்த வைத்தியசாலைகளுக்கு சென்று இந்த தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளலாம். சமூகத்தில் இப்படிப்பட்ட குழந்தைகளை இருப்பவர்களை அறிந்தவர்கள் தயவு செய்து எங்களுடைய சுகாதார பணியாளர்களுக்கு அல்லது பிரதேச செயல உத்தியோகத்தர்களுக்கு அறிய தந்து அந்த பெற்றோர்கள் பாதுகாவலர்களுக்கு இந்த தகவலை வழங்கி அவர்களை தடுப்பூசி வழங்க ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மன்னார் மற்றும் மடுகல்வி வலயங்களில் உள்ள 90 பாடசாலைகளை எதிர்வரும் 21 ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டீமில் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் எதிர்வரும் 21 ஆரம்பமாக உள்ள பாடசாலைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் இன்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் மன்னார் மடுவலய கல்வி பணிப்பாளர்கள் பிராந்திய சுவாரசவைகள் பணிப்பாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் போலீஸ் அதிகாரி ஆகியோர் பங்கேற்றனர்.
மன்னார் மாவட்டத்தில் மடு கல்வி வலயத்தில் 44 பாடசாலைகள் 2588 மாணவர்களை கொண்டதாகவும் மன்னார் வலயத்தில் 46 பாடசாலைகள் 3784 மாணவர்களை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாக உள்ளன. பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்ற போது பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெளிவுபடுத்தினார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பேருந்து போக்குவரத்து தொடர்பாக அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியாவிலிருந்து மன்னாருக்கு வருகின்ற ஆசிரியர்களுக்காக விசேட பேருந்து சேவை ஒன்றையும் ஆரம்பிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பயணம் செய்வதற்கு முறையான போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்குமாறு அரசு தனியார் போக்குவரத்து துறையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. எனவே எதிர்வரும் 21 முன்பள்ளிகளையும் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டிமேல் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் 200 குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை மீள திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் பாடசாலைகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பட்டிருப்பு கல்வி நிலையத்தில் உள்ள கோட்டைக்கல்லாறு கண்ணகி வித்தியாலயம் கற்றல் நடவடிக்கைகளுக்காக மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் பாடசாலை சூழல் துப்புரவற்ற நிலையில் காணப்பட்டும் டெங்கு பரவக்கூடிய வாய்ப்பாகவும் காணப்பட்டதை அடுத்து இன்று சிரமதான பணிகள் இடம்பெற்று துப்புரவு செய்யப்பட்டது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கழுதாவளை பிரதேசபை உறுப்பினர் தான சுதாகரனின் ஏற்பாட்டிலும் தலைமையிலும் கோட்டைக்கல்லாறு கண்ணகி வித்தியாலய பாடசாலை வளாகம் மலசலக்கூடம் மற்றும் வகுப்புறைகள் துப்புரவு செய்யும் பணிகள் இடம்பெற்றது. கோட்டைக்கல்லாறு கண்ணகி வித்தியாலய அதிபர் பி சீவரத்தினம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கிராமிய தலைவர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் என்பவர்களின் பங்களிப்புடன் பாடசாலை வளாகம் மற்றும் வகுப்புறைகள் துப்புரவு செய்யும் பணிகள் இடம்பெற்றன. சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 94 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் ஜல்துவ தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா போலீசிய மகின் திவனபுராம சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டிற்காக இன்று காலை 6 நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 94 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2020 அக்டோபர் 30 தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டிற்காக மொத்தமாக 80,654 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தின் எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள 13 உள்நுழையும் மற்றும் வெளியேறும் சோதனை சாவடி நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 1414 வாகனங்களில் பயணித்த 2,258 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் அனாவசியமான முறையில் மேல்மாகாண எல்லையை கடக்க முற்பட்ட 186 வாகனங்களில் பயணித்த 314 பேர் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். நாட்டில் மேலும் 151 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று மாலை 520 பேருக்கு தொற்று உறுதியாகிய நிலையில் இன்று மட்டும் 671 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆரோக்கியமாக உள்ள சிறுவர்களை அடிப்படை சுகாதார விதிகளை பின்பற்ற வழிகாட்டினால் போதுமானது என பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பிரச்சினையானது குறைந்தது 1 நீடிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வெவ்வேறு நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு தடுப்பூசி பெற்றுக் கொடுப்பது அவசியம். ஆரோக்கியமாக உள்ள சிறுவர்களை அடிப்படை சுகாதார விதிகளை பின்பற்ற வழிகாட்டினால் போதுமானது. பாடசாலைகளில் சுகாதார விதிமுறைகள் தொடர்பில் கண்காணிப்பதற்காக பாடசாலைகளுக்குள் குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டியது அவசியம். தடுப்பூசியானது வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தாது, ஆனால் அறிகுறிகள் தோன்றுவதையும் வைரஸ் தொற்றுக்கு பிறகு மரணத்தையும் தடுக்கிறது. இதேவேளை சமூகத்தில் தொற்று பரவலை தடுப்பதற்கு நாட்டின் சனத்தொகையில் 80% தடுப்பூசி பெற்றுக் கொடுப்பது அவசியம். 60 மேற்பட்டவர்களுக்கும் வெவ்வேறு நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாகும். சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக செயற்படுவதை மக்கள் மறந்துவிடுகின்றனர். இவ்வாறு சுகாதார விதிமுறைகளை மறந்தால் மீண்டும் ஒரு அபாயத்துக்கு நாடு தள்ளப்படும் என்பதை மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டியது அவசியம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்காக கனடா அரசு தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும் என்று துதுவரிடம் யாழ் மாநகர முதல்வர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
தமிழ் மக்களுக்காக கனடா அரசு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் கனடா தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் வருகிறந்த இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கின்னன் மற்றும் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் சட்டத்தரணி வீணா மணிவண்ணனுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று யாழ் மாநகர சபையில் இடம்பெற்றது. இச்சந்திப்பின் போது முதல்வர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். இந்த சந்திப்பின் போது யாழ் மாநகர முதல்வரினால் உயர்ஸ்தானிகருக்கு நினைவு பரிசும் வழங்கி வைக்கப்பட்டது. சந்திப்பில் யாழ்ப்பாண மாநகர ஆணையாளர் இனா ஜெயசீலனும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாகவும் யாழ்ப்பாணத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கான திண்ம கழிவகத்தல் பொறிமுறைகள் தொடர்பாகவும் எங்களோடு பேசினர். நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் அவர்களுக்கு விளக்கம் அளித்தோம். அத்தோடு கனடிய நாட்டினுடைய உதவிகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய நாடு யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு எங்களுடைய பிரதேசம் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு எங்களுடைய சொந்த கட்டிடம் யுத்தத்தினாலே அழிக்கப்பட்டு இப்பொழுது மீள கட்டி எழுப்பப்பட்டு வருகின்ற விடயங்களை நாங்கள் சொன்னோம். அதேபோன்று கனடாவிற்கும் கனடாவில் இருக்கின்ற டொரண்டோ மாநகர சபைக்கும் யாழ் மாநகர சபைக்கும் இடையில் இருக்கின்ற ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேசினேன். அந்த ஒப்பந்தத்தை எழுதப்பட்ட நாளிலிருந்து பெரிதாக எதுவுமே செயற்படுத்தப்படவில்லை. அதை செயற்படுத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை விட்டேன். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதே போன்று தமிழ் மக்களுடைய நீண்டகால பிரச்சனைகள் தொடர்பாகவும் நான் அவருக்கு விளங்கப்படுத்தினோம். எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நாங்கள் அவருக்கு சொன்னோம். அரசியல் தீர்வு தொடர்பாகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற அழிப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தினோம். அவரிடம் எமக்கான கனடாவினுடைய ஆதரவையும் எங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம். அதேபோன்று கனடா தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற நிலைக்கு தமிழ் மக்கள் சார்பில் நான் நன்றியையும் தெரிவித்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக தொடர்ந்தும் கனடிய தேசம் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டினை எடுத்து இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்திருக்கின்றேன். நோர்வே மற்றும் நெதர்லாந்து தூதுவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு இன்று விஜயம் செய்த நோர்வே மற்றும் நெதர்லாந்து தூதுவர்கள் மாநகர சபை முதல்வருடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் தியாகராஜா சரவணபவனை சந்தித்த நோர்வே நாட்டு தூதுவர் டிரின் ஜோரான்லி எஸ்கெடல், நெதர்லாந்து தூதுவர் டான்ஜா காங்கிரிட் ஆகியோருடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுத்ததாக மாநகர சபை முதல்வர் தெரிவித்தார். நாட்டில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் தூதுவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மட்டக்களப்பு மாநகர சபையின் இரண்டு திட்டங்கள் தூதுவர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர முதல்வர் தெரிவித்தார். ஆழப்படுத்துறதுக்கான எந்திரம் ஒன்று கேட்டும், அதே போல நோர்வேஜியன் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் ஒன்றும் நாங்கள் ப்ரொபோசலாக கொடுக்கிறோம். அது எங்களோட காந்தி பார்க்ல இருந்து அங்காள பக்கம் மார்க்கெட் சைடுக்கு போய் இறங்கக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு பாலம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் ஒன்று ப்ரொபோசல் கொடுத்திருக்கிறோம். அது எதிர்காலத்தில் அது நடக்கும் நினைக்கிறேன். ஆனா இப்படிதான் நாங்க எம்பசிகள் மூலமாக நிதியால் எடுத்து கொடுத்தாலும் ஆனா இங்கே அந்த நிர்வாக திறமை இன்மை காரணமாகவா தமிழ் தேசிய கூட்டமைப்பு அபிவிருத்தி செய்யக்கூடாது என்ற காரணமாகவா பல எம்பசிகள் மூலமாக வழங்கப்படுற நிதிகளை சரியான முறையில் சரியான நேரத்துக்கு பயன்படுத்தப்படல. எங்களுக்கு ஜப்பான் அம்பாசடர் வந்த நேரம் இதே மாதிரி ஒரு ப்ரொபோசலை கொடுத்து மட்டக்களப்பு மாநகர சபைக்கு அவர் மூலம் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 11 மாதங்கள் முடிந்த நிலையில் இன்னும் அது சம்பந்தமாக அது வந்த வேலை இன்னும் முடிக்கப்படவில்லை. இது இந்த நிலைமே மாநகர சபைக்குள்ள இருக்குது. மேலும் அரசியல் ரீதியாக கதைக்குள்ள எங்களோட 13 திருத்த சட்ட அமலாக்கம் மட்டக்களப்பிட பரம்பல் நிலைய மாற்றி அமைப்பதற்காக அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற குடியேற்ற திட்டங்கள் மயிலத்தமடு கவிலியாமடு அதே மாதிரி அண்மையில் மிக விரைவில் 21ஆம் தேதி குடியேற்ற இருக்கின்ற காரமுனையில் ஒரு சட்டவிரோத குடியேற்றம் திட்டமிடுறாங்க. இவ்வாறு இந்த விடயங்களை நாங்கள் அழைத்திருந்தோம். சந்திப்பினை தொடர்ந்து நினைவு சின்னங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திற்கு விஜயம் செய்த தூதுவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரனையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். மாவட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் மாவட்டத்தின் தேவைப்பாடுகள் குறித்து இதன்போது தூதுவர்கள் கேட்டறிந்து கொண்டனர். யுத்தத்திற்கு பின்னரான வாழ்வாதார கட்டமைப்புகள் மற்றும் இனங்களுக்கிடையிலான உறவுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நோர்வே மற்றும் நெதர்லாந்து தூதுவர்கள் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனுடன் கலந்துரையாடியுள்ளனா்.
பின்தங்கிய கிராமிய அபிவிருத்தி, வீட்டு விலங்கின வளர்ப்பு மற்றும் சிறு பொருளாதார பயிற்சிகை மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் மற்றும் நோர்வே நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் ட்ரயன் ஜிராஸ்லி எஸ்கடேல் மற்றும் நெதர்லாந்து நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் டஞ்சோ கொங்கிரிப்ஸ் ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு சந்திப்பு மட்டக்களப்பில் அமைந்துள்ள ராஜாங்க அமைச்சரின் காரியாலயத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தின் கல்வி, பொருளாதார மற்றும் சுகாதார அபிவிருத்திகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கிழக்கு மாகாணத்தில் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு நோர்வே மற்றும் நெதர்லாந்து நாட்டு தூதுவர்களிடம் ராஜாங்க அமைச்சர் அழைப்பு விடுத்தார். மேலும் அரசாங்கத்தினால் தற்போது முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கோவிட் 19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் தொடர்பிலும் இருதரப்பு சந்திப்பின் போது ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் விளக்கம் அளித்தார். பேசி பேசி நோர்வேல நோர்வே வந்து அதை சரியா கொண்டு வரும் உலகத்துல எந்த நாடும் முன்வரா நேரத்தில் நோர்வே வேணும் ஒரு மண் அனுமதி பத்திரம் பெறதுக்கான ப்ரொசீஜர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சுமந்திரன் வருவதற்கு முதலில் தமிழரசுக் கட்சி தலைமைத்துவம் வழங்கி அங்கீகரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சுமந்திரன் வருவதற்கு அவர் முதலில் தமிழரசுக் கட்சியின் தலைவராக வேண்டும் என தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் தானா சித்தார்த்தன், கூட்டமைப்பின் தலைவராக சம்பந்தன் இருக்கும் பொழுது கட்சியின் தலைமை குறித்து பேச அவசியம் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக வருவதற்கு தனக்கு தகுதி உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்திருந்தமை தொடர்பில் எமது ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியல்வாதிகள் அரசியலில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அடுத்த கட்டங்களுக்கு முன்னேறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள், அந்த சிந்தனையிலும் இருப்பார்கள் நிச்சயமாக. ஆகவே சுமந்திரனும் ஏறக்குறைய அதன் அடிப்படையிலே தான் அந்த பதிலை கூறியிருக்கிறார் என்று நம்புகின்றேன். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் முதலாவதாக சம்பந்தனர் இன்றும் தலைவராக இருக்கின்றார். அவர் தான் இன்றைக்கும் தலைவர். என்னை பொறுத்தமட்டில் அவர் நிச்சயமாக எங்களுடைய தலைவராக இன்னும் ஒரு கணிசமான காலம் இருப்பார் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இந்த தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்றதற்கான கேள்விக்கான இடமில்லை இப்போது என்று நான் கேட்கிறேன். அப்படியான ஒரு நேரம் வருகின்ற போது அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி இருக்கின்றது, அன்று இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகள், முதலாவதாக சுமந்திரன் சார்ந்திருக்கின்ற கட்சியினுடைய அதாவது தமிழரசுக் கட்சியினுடைய தலைவராக வர வேண்டும். அதற்கடுத்ததாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக வருவதற்கு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கும். சம்பந்தனர் தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்தான் வந்தவர், அதன் பிறகு அவர் இல்லாமல் போனது ஒரு விஷயம். அதுதான் சம்பந்தனருடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இருந்தாலும் முதலாவதாக தமிழரசு கட்சியில் ஒரு தலைவராக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு மற்ற பங்காளி கட்சிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இப்படி பல படிமுறைகள் இருக்கின்றது. அந்த படிமுறைகள் வருகின்ற போதுதான் நிச்சயமாக அவர் தலைவராக வருவதற்கு முடியும். ஆகவே அவர் இப்போது சொல்வது கொஞ்சம் நாங்கள் அது சம்பந்தமாக பெரிய அளவிலே நாங்கள் விவாதித்துக் கொண்டிருப்பதில் ஒரு அர்த்தமில்லை. தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையாக செல்வது சம்பந்தமாகத்தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவர் பற்றி பல குற்றங்கள் குறைகள் மக்கள் கூறுவார்கள், ஆக்கள் கூறுவார்கள். ஆகவே கட்சி அங்கீகரிக்க வேண்டும், மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். இதை கட்சி அங்கீகரிக்கிறோம், மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். அத்துடன் பங்காளி கட்சிகள் அங்கீகரிக்கின்ற பட்சத்திலேதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக வர முடியும்.
மன்னார் அருவியாற்று பகுதியில் இடம்பெறும் மணல் அகழ்வுக்கு எதிராக நானாட்டான் பிரதேச சபை தவிசாளரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மன்னார் நானாட்டான் பிரதேசலக பிரிவில் உள்ள அருவியாற்று பகுதியில் பரிகாரிக்கண்டல் கிராம அலுவலர் பிரிவில் முறையற்ற விதத்தில் மணல் அகழ்வு இடம்பெற்று வருகிற நிலையில் மணல் அகழ்வுக்கு எதிராக நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் திருச்செல்வம் பரம்சோதியால் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு தொடுநர் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தலைமையிலான சட்டத்தினர்களான எஸ் பிரிமுஸ் ராய்வா, கே சயந்தன் மற்றும் எஸ் டினேசன் ஆகியோர் மன்றில் முன்னிலையாக இருந்தனர். மன்னார் நீதவான் நீதிமன்றத்திலே நானாட்டான் பிரதேச சபையுடைய தவிசாளருடைய பேரிலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அருவியாறிலே ஆச்சிமோட்டை பிரதேசத்திலே பெரியாரி கண்டல் கிராம சேவகர் பிரிவிலே தொடர்ச்சியாக நடத்தப்படுகிற மணல் அகழ்வு ஒரு பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, மக்களுடைய சுகாதாரத்துக்கு ஊறு விளைவிக்கிறது. அதிலே இருக்கிற நீர் உவர் நீராக மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற சாட்சியங்களை முன்வைத்து அந்த மணல் அகழ்வு தடுக்கப்பட வேண்டும், அது ஒரு பொது தொல்லை என்று ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்து நீதிமன்றத்திலே அதனை இன்றைக்கு ஆதரித்தோம். மன்று வருகிற 29ஆம் தேதி அந்த மணல் அகழ்வை செய்கிற நிறுவனத்தினரை நீதிமன்றத்துக்கு வருமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. அதற்கான தகவல் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வருகிற 29ஆம் தேதி இது சம்பந்தமான விசாரணையை மன்று மேற்கொள்ளும். இதிலே பெரிதாக நடந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் தெரியும். வெவ்வேறு இடங்களிலேயும் இது நடக்கிறது. மட்டக்களப்பிலே, யாழ்ப்பாணத்திலே, கிளிநொச்சியிலே, இப்படியாக பல இடங்களிலே சட்டவிரோத மண் அகழ்வு பாரிய அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மண் மாலைதீவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட பாராளுமன்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய வளங்கள் இப்படியாக சுரண்டப்படுகிறது ஒரு பக்கம், அதனாலே ஏற்படுகிற சுற்றுச்சூழல் பாதிப்பு இன்னொரு பக்கம், இந்த பாதிப்பினாலே பாதிப்படைகிற மக்களுடைய வாழ்க்கை அது மிகவும் முக்கியமானது. ஆகவே ஒரு பொது தொல்லையாக மாறியிருக்கிற இந்த விடயத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். கௌதாரி முனை பிரதேசத்திலே, கிளிநொச்சி மாவட்டத்திலே இப்படியான ஒரு மணல் அகழ்வை இந்த சட்ட விதிகளுக்கு அமைவாக நாங்கள் வெற்றிகரமாக நீதிமன்ற உத்தரவின் பேரிலே நிறுத்தியும் இருக்கிறோம். ஆகையினாலே பிரதிவாதிகள் 29ஆம் தேதி மன்றுக்கு வந்த பிறகு மன்று இது குறித்த உரிய கட்டளையை ஆக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். சட்டவிரோதமாக நியூசிலாந்து செல்வதற்கு ஆயத்த நிலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த 63 பேர் திருகோணமலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக நியூசிலாந்து நாட்டுக்கு செல்வதற்கான ஆயத்த நிலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த 63 சட்டவிரோத பயணிகள் திருகோணமலை தலைமையக போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். படகு மூலம் நியூசிலாந்து செல்லும் நோக்கத்தில் திருகோணமலையில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த நிலையில் குறித்த 63 நபர்களை திருகோணமலை தலைமையக போலீசார் இன்று மாலை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண் மற்றும் 2 குழந்தைகள் அடங்குவதுடன் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் வவுனியா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வருகின்றது. சந்தேக நபர்களை ஒரு படகில் நியூசிலாந்துக்கு அழைத்துச் செல்வதில் ஈடுபட்ட ஒரு தரகரையும் கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். 20 கைதிகள் 22வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். 20 வருடங்களுக்கும் அதிக காலமாக சிறைவாசம் அனுபவித்து வரும் கைதிகள் தம்மை மன்னிப்பளித்து விடுவிக்குமாறு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். வெலிகடி சிறைச்சாலையின் கூரை மீதேறி ஜனாதிபதி அவர்களே நீண்ட காலமாக சிறைவாசம் அனுபவித்து வரும் கைதிகளை வகைப்படுத்தாமல் பொதுமன்னிப்பெண்கள் விடுவியுங்கள் என்ற பதாகைகளை ஏந்தியே அவர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் செயலாளர் சுதேஷ் நந்திமா செல்வா,
வெலிக்கடி சிறையில் கைதிகள் 22வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தை கூரை மீதேறி முன்னெடுத்து வருகின்றனர். விடுவிக்கப்படக்கூடிய கைதிகளை இவ்வாறு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கம் தற்போது நடந்து கொள்ளும் விதம் தமக்கு ஆதரவானவர்களை தவறளிக்கும் போது அவர்களுக்கு ஆதரவாகவும் ஏனையவர்களுக்கு வேறு விதமாகவும் செயற்படுகின்றமையே அவதானிக்க முடிகின்றது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. முல்லைத்தீவு கடற்பரப்பில் இந்திய இழுவை படகுகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கடற்பரப்பில் இந்திய இழுவை படகுகளினால் மீனவர்கள் பாதிக்கப்படும் நிலையில் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துரராசா ரவிகரன் நிலைமைகளை பார்வையிட்டுள்ளார். அண்மைய நாட்களாக முல்லைத்தீவு கடற்பரப்பிற்குள் அத்துமறி நுழைகின்ற இந்திய இழுவை படகுகள் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாட்டில் ஈடுபடுவதுடன் முல்லைத்தீவு மீனவர்கள் பலரதும் பல லட்சக்கணக்கான மீன்பிடி வலைகளையும் சேதப்படுத்தி வருகின்றனர். இந்திய இழுவை படகுகளால் பல லட்சம் பெறுமதியான மீன்பிடி வலைகளை இழந்துள்ள முல்லைத்தீவு மீனவர்களை இன்று துரைராசா ரவிகரன் நேரில் சென்று சந்தித்து நிலைமைகளை கேட்டறிந்தார். அந்த வகையில் இந்திய மீனவர்களின் அத்துமறி அடாவடி செயற்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இந்திய படகுகளின் அடாவடிகள் தொடர்வதால் தமது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முல்லைத்தீவு மீனவர்கள் கவலை வெளியிட்டனர். அத்துடன் இந்திய இழுவை படகுகளின் அத்துமறி செயற்பாடுகளை கட்டுப்படுத்த கடற்றொழில் அமைச்சர், கடற்படை மற்றும் கடற்தொழில் திணைக்களம் போன்ற தரப்புகள் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது இல்லை எனவும் மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். முல்லைத்தீவு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்கின்றார்கள் எல்லோரும். அதாவது தென்னிலங்கை மீனவர்களால் சுருக்கு வலை தொழில், வெளிச்சம்பாஜி மீன்பிடித்தல், டைனமைட் மூலம் மீன்பிடித்தல், இப்படியான மோசமான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்தில் இந்திய இழுவை படகுகளால் நேற்று முன்தினம், நேற்று இன்று இந்த முல்லைத்தீவு மீனவர்கள் பாதிக்கப்பட்ட நிலைமை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. வலைகள் எல்லாம் அழிந்துவிட்டது. பல படகுகள் அந்த அழிந்த வலைகளோடு கரையே வந்து அடுத்த நாள் தொழில் செய்வதற்கு என்ன செய்வதென்று தள்ளாடி கொண்டு திரிகின்றார்கள். இப்படியாக இந்திய இழுவை படகுகள் இங்கே வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கும் செயலை நிறுத்துவது யார்? கடற்தொழில் அமைச்சர் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பது ஒரு கேள்வி. அடுத்தது கடற்படை என்ன பார்த்து கொண்டிருக்கின்றது என்பது அடுத்த கேள்வி. கடல் தொழில் திணைக்களம் இது சம்பந்தமான அறிக்கைகள் அல்லது இந்திய இழுவை படகுகளால் எங்களுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற அறிக்கைகள் உடனே அனுப்பியதா? இப்படியாக எல்லாருமாக சேர்ந்து இந்த மீனவர்களுடைய வயிற்றில் அடிக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த மீனவர்கள் எங்கு போவது? இலங்கை மக்கள் என்று சொல்லுகின்றார்கள். இலங்கை நாட்டின் பிரஜைகள் இன்று வாழ்வாதாரத்துக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கும் நிலைமையை இந்த நான் ஏற்கனவே சொன்னவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்குது? அந்நிய ஊரவன் இந்தியன் படகு வந்து இங்க நாளடைவில் எங்களுடைய உயிரும் கணக்க பறிவு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவன் கிட்ட வந்தால் எங்களுடைய சின்ன படகு தாண்டி போடும். நேற்று நடந்த சம்பவம் சுருக்கமாக சொல்ல போனால் நேற்று எங்களுடைய ஆக்கள் 7-8 பேருக்கு வலைகள் வெட்டுப்பட்டு போய் வந்துட்டாங்க. கரையை கூப்பிட்டு கலைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டான். நாங்கள் இனி அவனுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க வேண்டிய கட்டத்தில் ஆளாயிட்டோம். கொடுத்தா தான் எங்களுக்கு ஏதாவது சிவியம்பர் வந்து தேடி போய் ஒரு சில ஆக்கள் வலையெடுத்தது, மிச்சாக்கள் வலையில்லை. வலை இல்லாட்டி அவன் வாழ்வாதாரத்தின் நிலைமை என்ன? என்ன நிலைமை என்ன? ஆறு சாப்பாடு கொடுக்குறே நீ இன்றைக்கு 5-6 படகு தொழிலுக்கு போயில்லை வலை இல்லாமல். வலையை காரட்ட போகிறது ஐயா. ஏற்கனவே நாங்கள் வெந்து நொந்து போன மக்கள் இந்த யுத்தத்தால் போகிறால அப்போ கிடந்த நகைகளை அடைய வச்சு தான் போட்டு இன்ஜினை வாங்கி கடன்பட்டு தான் செய்கிறோம். அதில் இப்படி ஒரு பாதிப்பு வந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? அப்ப நீ எங்களுக்கு யார் கடன் தர போறாங்க? இந்த அரசாங்கம் தரப்போகுது? அரசாங்கமே எங்களை திரும்பி பார்க்குது இல்ல. இந்தியனுக்கு தொடர்ந்து எங்களால் சொல்ல முடியாது. முல்லைத்தீவு மீனவர்களால் முல்லைத்தீவு மீனவர்கள் வேலை சொல்லி கொண்டே இருக்கிறோம், நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இனிமேல் இந்தியனுக்கு அடிப்போம், எப்படியாச்சும் அடிக்கத்தான் போறோம். அடிப்போம், கட்டாயம் வெவ்வேறு அடிப்போம். முல்லைத்தீவு மீனவர்களால் அடி விழும் இந்தியனுக்கு, அதை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனால் விலை போய் கொண்டிருக்கிற ஜிஏஜின் ஏஜிஏ இந்த கடற்படையெல்லாம் வந்து பார்த்து கொண்டு பப்ளிக்காக பார்த்து கொண்டே இருக்கணுமே தவிர எங்களுக்கு ஒரு விடைகள், அதாவது வந்து இந்த கடலில் உள்ள வளங்கள் முழுக்க அழிக்கப்படுது. அழிக்கப்பட்டால் நாளைக்கு எங்கே போகிறோம்? எங்களை சனங்கள் அரபி நாட்டுக்கு உழைக்க போகிறது. இதை விட கடற்தொழில் அமைச்சர், அதாவது விஜித முனிசன் சொல்லி அவர் கேட்கல, உண்மையிலேயே கடல் ஒரு கட்டுப்பாட்டுக்கு இருந்தது. உண்மையாக எங்களோட அமைச்சர், தமிழக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாஜி அவர்கள் வந்த பிறகுதான்
கூடிய நடவடிக்கை நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இங்கே கேட்டால் கடப்படையை கேட்டால் கடப்படை வந்து பிடிக்கிறது இல்லை, அமைச்சர்கிட்ட ஓடுறது இல்லையாண்டுது. நாங்கள் இனி சாப்பிட்றது எங்களோட கடலில் இறால், இறால்லாம் நாங்கள் கடல் அடியில் பிரண்டு உருண்டு நாங்கள் போய் 10 கிலோ 5 கிலோ கொண்டு வந்து விற்று அதையும் இப்போ இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் இப்போ இந்தியன் படகு இந்த கடலில் வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அதை முக்கூட்டியே நாங்கள் நிறுத்தணுமன்றதுக்காக தான் நாங்கள் இன்று நாங்கள் இதை உரியவர்களுக்கு வெளியில் போகணுமன்றதுக்காக. ஆனால் கட்டாயமாக கடத்தொழில் அமைச்சரும் எனது கடல் நீதியல் வள திணைக்களமும் கடத்தொழில் நேவியும் வந்து கடும் நடவடிக்கை எடுக்கும் தவறும் பட்சத்தில் முள்ளத்தையும் மக்கள் நாங்கள் இனிமேல் யாருக்கும் பயப்பட போகிறது இல்லை. படகு நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு ரோலரை கொண்டு வந்து கரையில் ஏற்றினோம். கரையில் ஏற்றி அதுக்கு உரிய ஆக்கள் வந்து அந்த படகை நீ இப்படி கொண்டு வேண்டாம்னு சொல்லி இருந்து நாங்கள் 3 வருஷமாக அந்த படகு வராமல் இருந்து அதே நிலைமைதான் குறிப்பிட்ட நாளைக்கே வரும். கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழிலாளர்களுக்கு ஐஸ் பெட்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழிலாளர்களுக்கு கடலில் பிடிக்கப்படுகின்ற கடல் உணவுகளை பழுதடையாமல் பாதுகாப்பதற்கான ஐஸ் பெட்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. பூநகரி, நாச்சிக்குடா, கண்டாவளி மற்றும் பழை ஆகிய பிரதேசங்களில் இந்நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. அறுவடைக்கு பின்னர் பழுதடைகின்ற கடல் உணவுகளின் வீதத்தை குறைக்கும் வகையில் கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தாவினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேலைத்திட்டத்தின் ஒரு பகுதியாக சிறிய படகுகள் மூலம் கடற்றொழிலில் ஈடுபடுகின்ற சிறு தொழிலாளர்களுக்கு ஐஸ் பெட்டிகளை வழங்கி வைக்கும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு கடற்றொழிலாளர்களுக்கான மீன் பெட்டிகளை கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவரின் ஒருங்கிணைப்பாளர் வையனா தவநாதன், கடற்றொழில் திணைக்களத்தின் கிளிநொச்சி மாவட்ட பிரதிநிதி மோகனகுமார் மற்றும் பிரதேச கடற்றொழில் உத்தியோகர்கள், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி பிரதேசபை உறுப்பினர்கள் ஆகியோர் வழங்கி வைத்தனர். ஐஸ் பெட்டி ஒன்றின் மூலம் கடலில் பிடிக்கப்படுகின்ற சுமார் 100 கிலோ மீன்களை பல மணி நேரம் பழுதடையாமல் பாதுகாக்க முடியும் என கடற்றொழில் அமைச்சரின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாட்டை நாசமாக்கும் குழு அமைச்சரவையில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புகாமி தெரிவித்துள்ளார். நாடு இன்று பயங்கரமான ஒரு நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. நாட்டை விற்கின்ற, மக்களை கொள்கின்ற, நாட்டை முழுமையாக நாசமாக்குகின்ற சோளக்காட்டு பொம்மை குழு ஒன்றை அமைச்சரவையில் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புகாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரித்து வருகின்ற நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை இன்று நடத்திய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புகாமி பாடல் ஒன்றை பாடி ஊடகவியலாளர் சந்திப்பை ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கது. வெடிகரன அபே விருவா மௌபி மட்ட ஹொந்தின் கெலியா ரகட கெலின எகேக் வேணம் ஏ ஒபாய் அபே மிதுரா. கவுத மே மிதுரா கேனக தங்க உத்மால சீர்து நாம தன்னோ ரகட விழா தீன தேத்த உத்மால சீர்து நாம தன்னோ அத ரட்ட கொத்தெண்டதே அன்னு. நாட்டுக்கு தற்போது என்ன நடந்துள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். நாடு இன்று மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. மூட்டுக்கட்சி ஆட்சிக்கு வரும்போது நாட்டுக்குள்ளும் நாட்டுக்கு வெளியிலும் உள்நாட்டு வீரர்கள் குறித்து எவ்வாறு பேசினார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இன்று நாட்டின் வீரர்கள் உள்ளிட்டவர்கள் இணைந்து உருவாக்கி இந்த அரசாங்கத்தில் நாட்டின் வீரராக கருதப்பட்ட நபர் ராஜபக்ஷ குடும்பத்தில் அனைவரோடும் இணைந்து அதேபோன்று அமைச்சரவையில் அனைவரும் இணைந்து நாட்டுக்கு செய்துள்ள விடயங்கள் யாவரும் அறிந்ததே. தற்போது புதிய கதையொன்று தோன்றியுள்ளது. மின்சக்தி அமைச்சர் அல்லது தொழிற்சங்கங்கள் வெளியில் வந்து புதிய கதையொன்றை கூற தொடங்கியுள்ளார்கள். அமெரிக்காவின் நியூ போர்ட்ரஸ் நிறுவனத்தோடு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் மேலும் ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட உள்ளதாக தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அமைச்சரவை அமைச்சர்கள் இந்த ஒப்பந்தம் தொடர்பில் தமக்கு எதுவும் தெரியாது என்று கூறுகின்றார்கள். நாட்டை விற்கின்ற, மக்களை கொள்கின்ற, நாட்டை முழுமையாக நாசமாக்குகின்ற குழு ஒன்றே அமைச்சரவையில் இருக்கின்றது. இந்த நாட்டில் அப்பாவி மக்களது வாக்குகளை பெற்றே அமைச்சரவைக்கு சென்றார்கள் என்பதை அமைச்சர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நாடு கட்டியெழுப்பப்படும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். நாட்டில் களவு துஷ்பிரயோகம் என்பன ஒழிக்கப்படும், தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்படும், நாட்டு மக்கள் ஒன்றிணைக்கப்படுவார்கள் என்று பல்வேறு எதிர்பார்ப்போடு மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் மக்களின் வாக்குகளை பெற்று அனைத்து வரப்பிரசாதங்களையும் பெற்றுக் கொண்டுள்ள அமைச்சர்கள் திருட்டு, ஊழல், மோசடி என்று அனைத்திலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கு எதிராக கொழும்பு புறக்கோட்டையில் பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர்.
நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளது. அதன் காரணமாக வாழ்க்கை செலவும் அதிகரித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஐக்கிய மகளிர் அணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று புறக்கோட்டையில் இடம்பெற்றது. இதன் போது அங்கு ஒன்று கூடியிருந்த பெண்கள் எரிபொருள் விலை 1275 ரூபாவாக அதிகரித்து 75 ரூபாவினை குறைத்துள்ளனர். பால்மாவின் விலையேற்றத்தை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எரிபொருள் விலையை அதிகரித்தமைக்கும் மிக்க நன்றி. இதன் காரணமாக குடும்ப பெண்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறே அவர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதன் போது பெண்கள் பாற்சோறு வழங்கியமையையும் அவதானிக்க முடிந்தது. இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுய தொழில் சங்கத்தின் உப செயலாளர் லக்மாலி பெர்னாண்டோ, நாம் இன்று மகிழ்ச்சியாக பாற்சோரை வழங்கினோம். அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. எரிபொருள் விலையை குறைத்த போது கொண்டாடினோம் அல்லவா? ஆகவே விலையை அதிகரிக்கும் போதும் மகிழ்ச்சியில் கொண்டாட வேண்டும். அரிசியையோ தேங்காயையோ இப்பொழுது பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? பொருட்களின் விலை அதிகரிப்பின் சுமையை பெண்களாகிய நாமே சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நாம் எவ்வாறு வாழ்வது? பொருட்களின் விலையை அதிகரித்து விட்டு பின்னர் தேர்தல் வரும் பொழுது பொருட்களின் விலையை குறைப்பென்றால் அது கீழ்த்தரமான செயற்பாடாகும். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் மக்களுக்கு பொய்யான கருத்துக்களை விதைக்கிறார் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரசாந்தன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் எனும் சிறப்புரிமை போர்வைக்குள் புகுந்து கொண்டு மக்களுக்கு பொய்யான கருத்துக்களை விதைக்கும் செயற்பாடுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் முன்னெடுப்பதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கிய ராஜபுத்திரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பாக எமது கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களுக்கு மணல் அனுமதி பத்திரம் இருப்பதாக ஒரு இலக்கத்தினையும் குறிப்பிட்டிருந்தார். அந்த இலக்கமானது ALABT 1068 என அந்த இலக்கத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த இலக்கத்தில் உண்மையில் இதோ இருக்கின்றது. அதற்கான அனுமதி பத்திரத்தின் பிரதி சுந்தரமூர்த்தி சந்திரகாந்தன் என்கின்ற பெயரில் அந்த குறித்த இலக்கத்தினுடைய அனுமதி பத்திரம் இருக்கின்றது. அந்த நபர் புதூர் கதிரவழியினைச் சேர்ந்தவர். வெறுக நாட்டில் மணல் அள்ளுவதற்கான அனுமதியினை பெற்றிருக்கின்றார். அவரது சாரதி அனுமதி பத்திரம் இங்கு இருக்கின்றது. அதற்கான முழு ஆவணங்களும் இங்கு இருக்கின்றது. இவரின் பெயரில் சுந்தரமூர்த்தி சந்திரகாந்தன் என்கின்ற பெயரில் அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நான் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களுக்கும் சுந்தரமூர்த்தி சந்திரகாந்தன் அவர்களுக்கும் எவ்வாறான தொடர்பு இருக்கின்றது என்பதனை உண்மையில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் உண்மை தெளிவுபடுத்த வேண்டும். மக்கள் வாக்களித்து அனுப்பிய மக்களுக்காக சேவை செய்வதற்காக, ஆனால் நாடாளுமன்றம் சென்று தேவையற்ற விடயங்களை பொய்யான வதந்திகளை பரப்புவது, அதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமையினை பாவித்துக் கொண்டு அந்த சிறப்புரிமை என்கின்ற அந்த போர்வைக்குள் புகுந்து கொண்டு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் பொய்யான கருத்துக்களை மக்களுக்கு விதைத்துக் கொண்டிருக்கின்ற இவ்வாறான அரசியல் தலைமைகள் கிழக்கு தமிழர்களின் தலைமைத்துவம் வலுவாக வேண்டும் என்பதற்காக அரசியல் பாதைக்கு வந்த அவ்வாறான ஒரு அரசியல் தலைமையினை தொடர்ந்தும் விமர்சிப்பது என்பது, அதுவும் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் பூந்து கொண்டு விமர்சிப்பது என்பது யாரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மிக போலித்தனமான இந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் தொடர்ந்தும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நாங்கள் மக்களுக்கு சேவையாற்ற வந்தவர்கள். எதிர்வரும் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடைபெறும் என அரசாங்கம் தமது கட்சியிடம் உறுதியளித்துள்ளதாகவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தல் எந்த முறையில் நடத்தப்படுவதாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் கொண்டு சென்று அனுமதி பெறப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. மிக விரைவில் அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் நடத்தப்படும் என்பதில் அரசு உறுதியளித்திருக்கின்றது. தமிழக குடியரசு தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களும் இறுதியாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடன் நடந்த சந்திப்பின் போதும் அதே போன்று நாட்டின் பிரதமருடன் நடந்த சந்திப்பின் போதும் அதனை வலியுறுத்தியிருந்தார். மிக விரைவில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மாகாணத்தில் மக்கள் பிரிவுகள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக நாங்களும் தொடர்ந்து பாடுபடுவோம். மன்னாரில் பெரும்போக செய்கைக்கு நெல் விதைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் பெரும்போக பயிற்சியை ஆரம்பித்துள்ள நிலையில் பாரம்பரிய நெல் செய்கை மற்றும் இயற்கை முறையிலான நெற்செய்கையை ஊக்குவிக்கும் முகமாக நெல் விதைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன.
மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் அனுசரணையில் தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு தொகுதி பாரம்பரிய நெல் விதைகள் இன்று மாலை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் நானாட்டான் பிரதேச பிரிவுக்குட்பட்ட கமநல சேவைகள் திணைக்களத்தினால் விதைப்புக்கு தயாரான நிலையில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 13 விவசாயிகளுக்கு தலா 60 கிலோகிராம் பாரம்பரிய நெல் விதைகளும் அவர்களுடைய விவசாய செயற்பாட்டுக்கான செலவாக 6000 ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நெச்சிகை மேற்கொண்டு கிடைக்கும் விளைச்சலில் மற்றொரு பயனாளருக்கு 60 கிலோ விதை நெல் வழங்கப்பட உள்ளது. நானாட்டான் பிரதேசத்தில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நானாட்டான் பிரதேச செயலாளர் ஸ்ரீ ஸ்கந்தகுமார் மற்றும் மெஷ்ரோ நிறுவன மாவட்ட குழு தலைவர் ஜாக்சன் பிஹ்ராடோ தலைமையில் வைபவ ரீதியாக நெல் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் வடக்கு மாகாண ரீதியில் சுமார் 100 விவசாயிகள் தெரிவு செய்யப்பட்டு நபர் ஒருவருக்கு 60 கிலோ பாரம்பரிய விதைகளும் 6000 ரூபாய் பணோதவியும் வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் அட் 9 நிறைவடைகிறது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.